பெருமக்களே, அதாவது ஒரு பகுதி நாம் சைவ சித்தாந்த அடிப்படையை முடிச்சிருக்கிறோம். பதிபது பாசம் என்ற மூன்று பொருளினுடைய இயல்புகளை பொது இயல்பு சிறப்பு இயல்பின் முடித்து பிரமாணம் இலக்கணம் சாதனம் என்று பயன் நான்கில் பிரமாணம் இலக்கணம் இரண்டையும் ஓரளவு முடிச்சிருக்கிறோம். இப்போ அடிப்படையாக முடிச்சிருக்கிறோம். இருந்தாலும் விரிவாக விளக்க வேண்டியது இருக்குது. இருந்தாலும் அடிப்படையாக என்னென்ன நமக்கு சரின்றது சொல்லியிருக்கோம். இன்றைக்கு நம்ம அந்த சாதனம் என்றதை எடுக்கிறோம். சாதனைகள் அதான் இன்னைக்கு தொடங்குறோம். சாதனைகள்ல எது சாதனம் என்றால், சாத்தியம் என்பது நாம் அடைய வேண்டிய ஒரு குறிக்கோள் பயன். சாதகம், சாதகன் என்றால் அதை சாதிப்பவன், அதை அடைய வேண்டிய என்று முயல்பவனுக்கு சாதகன் பெயர். சாதனம் என்றால் அந்த பயனை அடைவதற்கு உள்ள கருவி, அதான் சாதனம். சாத்தியம் என்றால் அடைகின்ற பயன். இது மொத்தமாக சேர்ந்து நம்ம சாதனைன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறோம். ஒரு வார்த்தை சொல்லிடுறோம், சாதனை அப்படின்றோம். சாதகன் ஒன்றை அடைய முயல்பவன் சாதகன். சாதகம் அது பயிற்சி, அடைகின்ற பயிற்சி. அதுதான் இப்ப சாதனை நாம சொல்றோம். ஏறக்குறை அந்த பயிற்சி தான் சாதனைன்றோம். சாதனம் என்றால் கருவி, அதை அடைவதற்குள்ள கருவி. சாத்தியம் என்றால் பயன், அதனுடைய பயன் என்ன, அதனால் நாம அடைகின்ற பயன் என்ன, அதாவது சாத்தியம். இது சாத்தியமா அப்படின்றோம், அது சாத்தியப்படாதுன்றோம். அப்போ இன்றைக்கு நமக்கு சைவ சித்தாந்தத்திலே நமக்கு சாத்தியம் எது, எது பயன் என்றால் வீடு பேருதான் பயன். சாதகன் ஒரு சைவ சித்தாந்தி. அந்த சைவ சித்தாந்த வழியிலே, அதாவது சாதகம், அந்த சாதகன் சைவ சித்தாந்தி. சாதனம் என்பது அந்த வழியிலே செல்கிறார், வழியிலே சென்று சாத்தியம் அதை அடைகிறார். இப்ப எது சாதனம்ன்றதா இப்ப பிரச்சனை. விடுவேற்றை அடைவதற்கு எது சாதனம் என்றால், பொதுவாக தர்மங்கள் எல்லாம் சாதனம் என்பார்கள். பொதுவா தான தர்மங்கள், அதுக்கப்புறம் உயிர் இரக்கம், அப்புறம் வழிபாடு, வேள்வி, வேள்வி யாகம், வழிபாடு, அப்புறம் ஜபம், ஜபம் ஜபித்தல், மந்திரங்களை உருக்கடித்தல், அப்புறம் தீட்சை, இதெல்லாம் சாதனமாக சொல்லப்படுகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா வீடு பேர் அடைய வேண்டும் என்றால் வழிபாடு செய்யுங்கள், ஸ்தோத்திரம் பாடுங்கள், சாஸ்திரங்களை அறியுங்கள் என்று இப்படிதான் இருக்குது. தீட்சை பெறுங்கள் என்று எல்லாம் இருக்குது. இதில் எது சார் நமக்கு எதை பின்பற்றுவது என்று இங்கே கேட்கலாம். வேதனைகள் வேண்டி வேண்டி கூட சொல்றாங்க, வேண்டிகளை செய்யலான்றாங்க. சைவ சித்தாந்தம் என்ன செய்தது, முதல்ல வேள்வியை சொல்லுது. என்னன்னா வேள்வி என்பதெல்லாம் வீடு வேறு தராது. முதல் விஷயம், நீங்க பல தெய்வங்களை வணங்குகின்ற வேள்வி இருக்கு இல்லையா, அது உலக பயன். வேள்வியினுடைய பயன் உலக பயன். பிற தெய்வங்களை வணங்கி வீடு வேறு அடைய முடியாது. எது பயன் என்றால், உலக பயன் என்றால் மழை வேண்டுமா, வேள்வி செய்யறாங்க. ஆயுள் வளர வேண்டுமா, வேள்வி செய்யறாங்க. திருமணம் பெண்களுக்கு நடக்க வேண்டுமா, வேள்வி. இப்படி உலக பயன்களுக்காக செய்யலாம் வேள்வி. அந்த உலக பயன்களுக்காக செய்கின்ற வேள்வி பயனை கொடுத்து விட்டு அந்த வேள்வியினுடைய பயன் முடிந்து போகும். அந்த செயல் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு.
ஒரு செயல் எதுவா இருந்தாலும் பயன் தந்த உடனே அது முடிஞ்சு போச்சு. அதான் வேதி. நான் நீங்க வேதி என்ற உடனே யாகம் என்று பண்றது அது மட்டும் என்ன வேண்டாம். யாகம் தான் முக்கியமா சொல்றாங்க. வேத நிலையில அது ரொம்ப எதுக்கிருத்தாலும் வேதிதான். வீடு கட்டுறீங்களா, அதுக்கு கணபதி ஹோமம். கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, அதுக்கு ஒரு வேதி. எல்லாவற்றுக்கும் வேள்வி அவங்க வைக்கிறாங்க. இது நம்முடைய மண்டையில போட்டு குழப்பி ஏற்றி அதை விட்டு நீங்களே விடல நம்மால. அது இல்லாம ஒண்ணுமே என்ன சார், ஒண்ணும் இல்லையே, கல்யாணம் சும்மா பண்றாங்க, வேள்வி எல்லாம் கடமை என்று அவன் ஏதாவது கொஞ்சம் புத்தி வந்து செய்தா கூட சாம்பர தப்பா தப்பா சொல்றோம். இன்னும் வந்தாங்க சாலை கட்டாங்க, முடிஞ்சு வச்சா கல்யாணம் என்ன சார், ஐயரைக்கான ஒண்ணும் காணும் என்றால், சைவ சித்தாந்திகளுக்கு வேள்வி என்பது உலக பயனுக்கு தானே தவிர அப்படித்தான் அதை ஏற்றுந்தாங்க. அது அதான் அப்படிதான் மறுக்கிறாங்க. நீங்க உலக பயில எவ்வளவு நாள் இருக்க போறீங்க, ஞானசம்பந்தரோட அதான் கேட்கிறார். உலக பயில இருந்து கொண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க, அதே வேள்வியை வைத்து பெருமானை வழிபடுங்க, வீடு வேறு தருவாங்க, அப்படி வழிபடுங்க, அதை மாத்துங்கன்றார். சிவனை நீங்க முன்னிறுத்தீங்கன்னா உலக பயனை கேட்க முடியாது, உங்களால வீடு வேறுதான் கேட்கணும். இல்லையா உங்களை முதல்ல சிவபெருமானை கேட்டுங்க, உலக பயனை கேட்டுங்க, முதல்ல கேட்டு கேட்டு அப்புறம் கடைசியா உடனே வீடு தேடி கேளுங்க, அது உங்க இஷ்டம் என்று சொல்றாங்க. அதனால என்ன, அது வேள்வியோ தான தர்மங்கை. திருமூலருடைய பாட்டு அப்படித்தான் தவறா புரிஞ்சிட்டாங்க. நடமாட கோயில் நடமாட கோயில் நம்பர் கொன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆம்னு பாடினார். அதை எப்படி வச்சுட்டாங்க, திருமூலரே நடமாடுகின்ற கோயிலா இருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் சேவை செய்யுங்க, மக்கள் தொண்டுதான் மகேசன் தொண்டு என்று சொல்லுகிறார்ன்றாங்க. அப்படி அப்படி ஒன்றும் அவர் சொல்லல. மக்களுக்கு தொண்டு செய்தால், மக்களுக்கு நீங்கள் அறம் செய்தால் அது உலகில் அறம் நல்வினை புண்ணியம், சிவபுண்ணியம் அல்ல. சைவ சித்தாந்தம் தான் புண்ணியத்தை பசு புண்ணியம் என்றும் பதி புண்ணியம் என்றும் பிரிச்சாங்க. பசு புண்ணியம் எல்லாம் நல்வினை, அது பின்னாலே பிறவியை தரும், பிறவி நீக்காது. அந்த நல்வினை அனுபவிக்கணும் நீங்க, அதுக்குள்ள பலனை அனுபவிப்பதற்காக பெருமான் பிறவியை தரா. பதி புண்ணியம் என்றால் பிறவி கிடையாது என்று நாம தான் அவர் சொல்றோம். தர்மங்களை சொல்ற பொழுது கூட இப்ப சற்று முன்னு சொன்ன இல்லையா, பரிமேக உரையில நல்வினை என்றால் நல்வினையும் வேண்டாம் தான் நாம சொல்றோம். அதனால் தான தர்மங்கள், வேள்வி, இன்னும் உலகத்தை உலக பயன் நோக்கிய வழிபாடுகள், இதெல்லாம் வீடு பேறு தராது. அப்ப எது வீடு பேறு தரும் என்றால் ஒரே வார்த்தை சொன்னாங்க, ஞானம். ஞானம்தான் வீடு பேறு தரும். ஒருவன் ஞானத்தை அடைந்தால் வீடு பேறு. அப்ப ஞானத்தை அடைந்தால் என்ன அர்த்தம், ஞானம் என்றால் என்ன, ரெண்டு செய்தி ஞாபகம் வச்சுக்கணும். ஞானம் என்றால் வேதாந்திகள் சொல்ற பொழுது பக்தி வந்து ஞானமா, ஞானம் வந்து பக்தியா, அந்த கேள்வி இருக்குது. பக்தி ஞானம், பக்தி வந்து ஞானமா, ஞானம் வந்து பக்தியா. வேதாந்திகள் என்ன பண்றாங்க, பக்தி வந்துதான் ஞானம் அவங்க சொல்றது. பக்தி வந்துதான் ஞானம், கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வேதாந்திகள் சொல்றது பக்தி வந்துதான் ஞானம். நாம் அதுக்கு பதில் சொல்ற பொழுது இல்லை, ஞானம் வந்துதான் பக்தி என்று நாம சொல்றோம். நாம் அதுக்கு தான் பதில் சொல்றோம், பக்தியா ஞானமான்ற பொழுது பக்தி வந்து ஞானமா, ஞானம் வந்து பக்தியான்றது என்ன பதில் சொல்றோம். பக்தி வந்து ஞானம் கிடையாது, ஞானம் வந்துதான் பக்தின்றோம். அந்த கேள்விக்காக பதில் சொல்றோம். ஆனால் உண்மையில் என்ன, ஞானம்தான் பக்தின்ட்டோம். ஞானம் வந்து பக்தியெல்லாம் அவனு பதில் சொல்றதா சொல்லும். சைவ சித்தாந்திகள் கொள்வது ஞானம்தான் பக்தி, ஞானமாவது ஈசன்பால் அன்பே, ஞானமாவது ஈசன்பால், ஈசனிடத்திலே வருகின்ற அன்புதான், அதான் ஞானம். ஈசனிடத்திலே அன்பு வந்து விட்டால் உலக அன்பு, உலகத்தில் இருக்கிற பொருள் மேல நமக்கு பாசம் இருக்காது. அவன் மேல அன்பு வைத்த பின்னாலே
மற்ற பொருளுக்கு மேலே பாசம் இருக்காது. அப்ப அந்த ஞானம்ன்றா என்ன அர்த்தம்? உலகப் பொருள்களை எல்லாம் பற்ற துரத்தல், பற்று நீங்குதல், அது அடிப்படை. ஞானத்திற்கு அடிப்படை எது? துறவு. உலகப் பொருள்களை துரத்தல், அதுதான் ஞானம். அப்ப உலகப் பொருளை துறந்தால் ஒரே பொருள் மேலே பற்று வரும், அது பெருமான். ஞானமாபிரி ஈசன்பால் அன்பே என்றார் சேக்கிரார் சொல்றார், அது பாசுரத்தில் சொல்லுகிறார் ஞான சம்பந்தர். அப்ப ஞானம் வேறு பக்தி வேறு அல்ல. நாம் என்ன பண்ணோம்? பக்தி என்பது கூட என்ன சொல்றோம், காமிய பக்தி நிஷ்காமிய பக்தி என்று ரெண்டா பிரிச்சிருக்கிறோம். காமிய பக்தி என்றால் உலக பயன்களை நோக்கி, உலக பயனோ ஏதோ ஒரு பயனோ, ஏதோ ஒரு பயனை நோக்கி நாம் செய்கின்ற வழிபாடு இருக்கிறது, அது காமிய பக்தி. பெருமானை மட்டுமே வழிபட வேண்டும் என்று எண்ணினால் அது நிஷ்காமிய பக்தி. அந்த நிஷ்காமிய பக்தி தான் ஞானம். நீங்க காமிய பக்தி ஞானம் அல்ல. பக்தி தான் ஞானம், ஞானம் தான் பக்தினா கூட ஒன்றை விரும்பி செய்கின்ற பக்தி இருக்கு இல்லையா, வழிபாடு, அது ஞானம் அல்ல. காமிய பக்தி ஞானம் அல்ல, நிஷ்காமிய பக்தி தான் ஞானம். அந்த அங்கே நம்ம பிரிச்சிருக்கோம், வழிபாடு செய்கிற பொழுது பயன் கருதி செய்கின்ற வழிபாடு அது பொய்யடிமை, அதுக்கு அன்பு இல்லை, பெருமானை எண்ணியே வழிபடுதல். அதனால்தான் சேக்கிழார் அடியார் இலக்கணத்தை கூறுற பொழுது பெருமானிடத்திலே வீடு கேட்கலாம், வீடு பேரு கேட்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அதை அவன் அடைய வேண்டிய கேட்கலாம், அதை கூட கேட்காதன்றார் அடியார்கள். அதை கூட கேட்க மாட்டாங்க, வீடும் வேண்டாம் விரல், வீட்டையும் விரும்ப மாட்டாங்க, வேண்ட மாட்டாங்க, அவனே கொடுத்தாயிட்டு தவிர. பக்தியுடைய முதிர்ந்த நிலை என்ன? வீடு பேரு தான், அதான் கேட்கணும். அதை ஏன் கேட்கணும்? வேண்டத்தக்கது அறிவோம், நாம் அறிவான் என்று சொல்லிட்டாங்க. எனவே காமிய பக்தி என்பதும் கூட ஞானம் அல்ல, நிஷ்காமிய பக்தி தான் நமக்கு ஞானம். அதுதான் ஞானமாவது, அந்த ஞானம்தான் சாதனம், சிறந்த சாதனம், அதுதான் வீடு வேற்றி தரும். அப்ப அது உரையில ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, ஞானம் இல்லாமலே முத்தி பெறலாமா என்று ஒரு கேள்வி. ஞானம் இல்லாமலே முத்தி பெறலாமான்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சார் ஞானம் ஞானம்ன்றீங்களே, அது இல்லாமல் பெறக்கூடாதுன்னு கேட்கிறாங்க. அப்ப என்ன, அதாவது சாப்பிட்டதுனால கையை கழுவணும் சொன்னா ஏன் சார் கையை கழுவணும்னு கேட்டா, நான் என்ன பண்றது? அவ சாப்பிட்டா கையை கழுவணும்பா, கையை கழுவுனா என்ன பண்றது இந்த மாதிரி கேட்டா. அதாவது ஞானம் இல்லாமலே, ஞானம்தான் முத்தின்னு சொன்னா ஞானம் இல்லாமலே வீடு பேர் உண்டான்னு கேட்டா, நாம் என்ன சொல்றோம்? ஞானம் இல்லை என்று சொன்னால் உங்ககிட்ட அப்ப என்ன இருக்குது? அஞ்ஞானம் இருக்குதுன்னு அர்த்தம். ஞானம் இல்லைன்றி, ஞானம் இல்லை என்றால் அஞ்ஞானம் தான் இருக்குது. அப்ப அஞ்ஞானம் வீடு பேர் தருமா? எங்க தானம் தர்மம் தீட்சைகள் சொன்னாங்களே, அதெல்லாம் அஞ்ஞானமா? அதெல்லாம் வழிமுறைகள். நீங்க வேள்வி செய்தாலும் சரி, தான தர்மம் செய்தாலும் சரி, தீட்சை பெற்றாலும் சரி, வழிபாடு செய்தாலும், அவையெல்லாம் ஞானத்தை பெறுகின்ற வழி. ஒரே வரி சொன்னாங்க, கிரியை என மருவும் யாவும் ஞானம் கிடைத்ததற்கு நிமித்தம். கிரியை என மருவும் யாவும், கிரியை என மருவும் யாவையும் தான். நீங்க எந்த கிரியை செய்தாலும் சரி, வழிபாடு வேள்வி எது செய்தாலும் சரி, அதெல்லாம் ஞானம் கிடைத்தற்கு, அதெல்லாம் ஞான சாதனம். அதை வேண்டாம்னு சொல்லல, ஞான சாதனம். தாய்மானவர் மூர்த்தி தலம் தீர்த்தம் மூணு சொன்னார். மூர்த்தி தலம் தீர்த்தம் உரையாய் தொடங்கினருக்கு ஒவ்வொரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே இல்லை. மூர்த்தி தலம் தீர்த்தம் எல்லாம் ஞானத்தை பெறுவதற்குள்ள வழியினார். மூர்த்தி என்றால் வழிபாடுன்னு அர்த்தம். ஒரு பெருமானை வழிபடுதல், மூர்த்தி மூர்த்திகரமாக சிவலிங்கத்தை வைத்து வழிபடலாம், நடராஜ பெருமானை வைத்து வழிபடலாம், ஏதோ உங்க இஷ்டம், அது மூர்த்தி. தலம் என்றால் கோயில்கள், எல்லா ஊருக்கும் போகணும், திருவண்ணாமலை போகணும், சிதம்பரம் போகணும், ஏன் சொல்றோம் தலம். தீர்த்தமாடுதல், ராமேஸ்வரத்தை போய் குளிக்கணும்ன்றான் இல்லையா, கங்கையில குளிக்கணும்ன்றாங்க இல்லையா, தீர்த்தம். இதெல்லாம் ஞானத்தை பெறுவதற்குள்ள வழி என்ன? இப்படி செய்தால் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினால் உங்களுக்கு எல்லா பற்றும் நீங்கும். பற்று நீங்கிற நேரத்திலே ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குரு ஞானகுரு வருவார். ஞானகுரு தான் உங்களுக்கு தீட்சை செய்கிறார், நிர்வாண தீட்சை செய்து
ஞானத்தை போதிக்கிற பொழுது உபதேசத்தினால ஞானம் வந்தால் பின்னாலே வீடு வேறு. அப்போ குருவானவன் ஞான உபதேசம் செய்கிறான், ஞானத்தை பெற்ற உடனே பேரன்பு விளைகின்றது உயிர்களுக்கு, அது பெருமான ஆனந்தத்தை தருகிறான், வீடு பெற்று தருகிறான். அதனால குரு நிர்வாண தீட்சைன்னு சொல்லுவாங்க. அது சமய தீட்சை விசேட தீட்சையில கடைசியா இருப்பது ஞான குரு செய்வது நிர்வாண தீட்சை. அந்த ஞான குரு ஒரு வார்த்தை உபதேசம் செய்த உடனே நமக்கு அந்த எல்லா பற்றும் நீங்கும், நீங்கி பெருமானை எண்ணுவோம். எண்ணினால் அவன் பெருமான் தருவது ஆனந்தம், குரு தருவது குரு அருள். ஏன் குரு அருள் திருவருள் சொல்றோம்? குருவருள் என்பது உபதேசம், ஞான நிலையை ஞான உபதேசம் செய்வது குரு அருள். திருவருள் என்பது பெருமானிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது திருவருள். எனவே குருவருளும் திருவருளும் சொல்வதுக்குதான் காரணம். ஞான உபதேசம் பெற்று திருவருளாலே பெருமானிடத்திலே சேருதல். அதனாலே சித்தியாரில் ஒரு பாட்டு, ஞானத்தால் வீடு என்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமம் சொல்ல. புராணம் சொல்லுகிறது, நான்மறைகள் எல்லாம் சொல்லுகின்றன, நல்ல ஆகமம் எல்லாம் சொல்லுது. என்ன சொல்லுது? நான்மறைகள் எல்லாம் அறங்களை சொல்லுது. நீங்க நான்மறைகளை வேதம் வச்சுட்டா, வேதங்கள் எல்லாம் அறங்களை சொல்லுகின்றன. நம்முடைய திருக்குறள் போன்றதான் அறங்களை சொல்லுது. புராணம் என்று சொன்னால் அந்த தீர்த்த யாத்திரை, தலையாத்திரை, பல மூர்த்திகளை வணங்குதல் என்று புராணம் சொல்லுகிறது. திருவாசகத்தில் ஏன் சொன்னார் கீர்த்தி திரகவலர் பல தலங்களுக்கு செல்ல வேண்டும்? எனவே புராணம், எல்லா புராணங்களையும் பார்த்து தல புராணம் ஏன் வருது? ஒவ்வொரு தளத்துக்கும் ஒரு புராணம் இருக்கு, அது அந்த தளத்தினுடைய பெருமை சொல்லும். எனவே புராணம் என்பது மூர்த்தி தலம் தீர்த்தத்தை சொல்வது, ஆகமம் என்பது வழிபாட்டை சொல்றது, பெருமானே ஆன்மார்த்த பூஜையாக வழிபாடு செல்றது. அப்ப ஞானத்தால் வீடு என்று நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமம் சொல்ல அல்லவாம் என்னும் ஊனத்தால் என்கணவர். அது இல்லைன்னு சொல்றான் இல்லையா, அவன் ஊனத்தார்னர், ஊனம் உடையவன், குறைபாடு உடையவன், அறிவிலே குறைபாடு உடையவன். அல்லவாம் அது கிடையாது, ஞானத்துல கிடையாதுன்னு சொல்றேன். அல்லவாம் என்றால் ஏன்னா பக்தியே உங்களுக்கு வீடு வேறு தரும், நீச்சையே உங்களுக்கு வீடு பேர் தரும். பின்னாலே சிவஞான சித்தியார் உரையில சிவஞானம் ஒரு தனியா சொல்றார், நீச்சையே வீடு பேருன்னு சொல்றாங்க சில பேர், தப்பு. பக்தியே சொல்றாங்க, பக்தியேன்றாங்க, அதுவே தப்பு. ஏன்னா பக்தியில வந்து வீடு பேர் இல்லாம வேற ஒண்ண கேட்பான், அது அல்ல. ஞானம் பெற்ற பின்னால்தான் வருகிறது பக்தி இருக்கு, அதுதான் உண்மையான பக்தி. சொன்னேன் காமிய பக்தி கூடாது, நிஷ்காமிய பக்தி ஞானம் தருவது. எனவே அல்லவாம் என்னும் ஊனத்தால் என்கிறவர் அஞ்ஞானத்தால் ஒருவருதான் பந்தம். ஞானம் இல்லை என்றால் உங்களுக்கு இருப்பதெல்லாம் பந்தம் கட்டு. உயர் மெஞ்ஞானத்தால் ஆனத்தால் அது போவது. மெஞ்ஞானம் வந்தால்தான் அந்த பந்தம் நீங்கும். எப்படி? அலர் கதிர் முன் இருள் போல் அஞ்ஞானம் விட பந்தமரும் முக்தி ஆகும். அஞ்ஞானம் என்பது இருள் போல, உலகப்பயனை வேண்டினாலும் அஞ்ஞானம்தான், அது இருள் போல. இருள் நீங்க என்றால் ஒளி வர வேண்டும், சூரியன் வரணும், அதுபோல ஞானம் வர வேண்டும். அஞ்ஞானம் நீங்குவதற்கு, இருள் போவதற்கு மெஞ்ஞானம் வர வேண்டும் என்று தெளிவாக சிவஞான சித்தியார்ல ஞானம்தான் நமக்கு வீடு பேற்றை தரும் என்று நல்ல ஆகமங்கள் எல்லாம் சொல்லுகின்றன என்பதால் முதலாவதாக நாம் என்ன சொல்லியிருக்கிறோம்? வீடு பேர் அடைவதற்கு ஞானம்தான் வழி. முதல்ல ஞானமே ஞானத்துடைய சிறப்பு என்ன? மற்றையெல்லாம் வேவி தான தர்மம் பிற கர்மங்கள் ஜபம் தீட்சை எல்லாவற்றை விட ஞானம் என்பதுதான் முக்கியம். அந்த நிலை உயிருக்கு வந்தால் அப்பர் பெருமான் ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவே நானலே இல்லை, எனக்கு ஞானம் இல்லப்பான்னு அப்பரே அப்படி பாடுற. உனக்கு எழுத்து உன்னிடத்துல மெய்மையான அன்பு இல்லை என்ற மணிவாசகரி படிச்சோம். யானையே போய், என் நெஞ்சும் போய், என் அன்பும் போய், என்னுடைய அன்பெல்லாம் பொய்யப்பான்ற. எனவே மெய்யான அன்பு, மெய் அன்பு பெருமாறத்தை வருவதுதான் மெய்ஞானம், அதுதான் வீடு பேற்றுக்கு வழி என்று ஞானத்தினுடைய சிறப்பை நம்ம சொல்றோம். அப்படின்னா ஞானம் வருவதற்கு என்ன வழி? ஞானம் வருவதற்கு என்ன வழி இல்லை? அதான் ஞான சம்பந்தம் வர வேண்டும் என்றால் என்ன வழின்னா, தர்வையாரியத்தில் ஒரு
ஞான சம்பந்தம் ஒரு இதழ் வருது. அந்த இதழுக்கு நீங்க சந்தாதாரம் ஆனீங்கன்னா முதல்ல ஞான சம்பந்தம் வந்துடும் முதல்ல. அதாவது ஞான சம்பந்தம் வச்சாங்க. அந்த இதழுக்கு நீங்க சந்தா கட்டிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஞான சம்பந்தம் வரும். ஞான சம்பந்தம் வருவதற்கு என்ன வழி என்பதுதான் நம்ம பார்க்கும். அதை நாளைக்கு தான் நம்ம பார்க்கணும். எனவே ஞானத்தினுடைய சிறப்பு என்பதை மட்டும் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். வேள்வியே வீட்டை தரும், கர்மமே வீட்டை எல்லாம் சொல்றாங்க. வேள்வியே வீட்டை தரும் சொல்றாங்க கர்மகாண்டிகள். அவங்க எல்லாம் மீமாம்சகர்கள் எல்லாம் கர்மமே வீடு பேர் தரும், வேள்வியே வீடு பேர் தரும்ன்றாங்க. அவர் தீட்சையே வீடு பேர் தரும் சில பேர் சொல்றாங்க. அதெல்லாம் பொய். இவையெல்லாம் ஞானத்துக்கு வழிதானே தவிர, ஞானம் பெற்ற பின்னால் தான் வீடு பேரு. இருளை நீக்குவதற்கு ஒளி வர வேண்டும் என்று சொல்றார். அதுக்கு சிவஞான சித்தியார் பாட்டுல ஞானத்தால் வீடு என்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமம் சொல்லன்னு சொல்லியிருக்க. அந்த நான்மறைகள் என்பது அறநெறி, அறநெறிகளை சொல்வது. புராணம் என்பது மூர்த்தி தலம் தீர்த்தத்தை சொல்றது. நல்ல ஆகம வழிபாடு, இவையெல்லாம் வழிமுறைகள். அறங்களை செய்து பதிபுண்ணியமாக பெறுதல், சிவார்ப்பணமாக அறம் செய்தல், புராணங்களில் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று பெருமாளை வழிபடுதல், ஆகமங்கள் சொல்லும்போது ஆன்மார்த்தமாக வழிபடுகின்ற வழிபாடெல்லாம் உங்களுக்கு ஞானசாதனமாக இருக்கும், ஞானத்தை பெறும் என்று பெறுவதற்கு வழி என்று சித்தியார் சொல்லுகிறார் என்பதோடு நாம் இன்றைக்கு நிறைவு செய்யலாம்.